இப்போ கொடுத்துருக்குற கொஸ்டினை பாருங்கள். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் கான்ட்ரிபியூஷன் மேட் பை த எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னட்டிக் ஃபீல்டு காம்போனன்ட்ஸ் டு த இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ். சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், நமக்கு தெரியும் வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படிங்கிறது, விச் ட்ராவல் ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட், அதான் வெலாசிட்டி அப்படி வேல்யூ. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் பீயிங் சார்ஜ்லெஸ், ஸோ இட் இஸ் நாட் டிஃப்ளெக்டட் பை போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிக் ஃபீல்டு. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இன்டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எனர்ஜியை பற்றி நம்ம பேசணும். இந்த எனர்ஜி இன் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் டிவைட் ஆகிருக்கும். ஸோ எனர்ஜி இன் எலக்ட்ரிக் ஃபீல்டுலேயும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆஃப் ஆஃப் த வேல்யூ இருக்கும், மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படின்னு ஆஃப் ஆஃப் த வேல்யூ இருக்கும். ஸோ இந்த ரெண்டு எனர்ஜியுமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஈக்குவலாக இருக்கும் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவில். அட் த சேம் டைம் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலராக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து டைரக்ஷன் மட்டும்தான் மாறி இருக்கும், ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகிற அட் த சேம் டைம் இங்கே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். இங்கே டிகிரீஸ் ஆனால் இங்கேவும் டிகிரீஸ் ஆகும். இங்கே பாருங்கள், எனர்ஜிங்கிறது எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு E/2, மேக்னட்டிக் ஃபீல்டு ஒரு B/2, ரெண்டும் ஈக்குவலாக என்ன இருக்குது, டிவைடாக இருக்குது. ஸோ எனர்ஜி ஆர் ஈக்குவலி டிவைடட், இன்டென்சிட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ எனர்ஜி அந்த இன்டென்சிட்டிங்கிறது ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுனால எந்த ஆப்ஷன் வரும், ஸோ த ஆப்ஷன் இஸ் 1, ஃபஸ்ட் ஆப்ஷன் 1:1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.